ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னடா செட்டப் ரொம்ப புதுசாக இருக்குது, மைக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஜாலியாக உட்காந்து டயர் லிஸ்ட் போட போகிறோம். ஸோ என்ன மேட்டர் டயர் லிஸ்ட் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசு ஜாலியாக உட்காந்து சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சிப்ஸெல்லாம் தான் மக்களே நம்ம வந்து டயர் லிஸ்ட் போட போகிறோம். ஸோ டயர் லிஸ்ட்னா பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து அதை ரேங்க் பண்ண போகிறோம். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது வந்து மிட்டு, அந்த மாதிரி நம்ம வந்து ரேங்க் பண்ண போகிறோம். சிப்ஸில் எது இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற பர்சனலான ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து டயர் லிஸ்ட் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து தனித்தனியான லிஸ்ட்டெல்லாம் இருக்கலாம் மக்களே. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சேனலில். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே அப்புறம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே? பெல் ஐக்கானையுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து என்னப்பா அவன் நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்லாம் வந்து என்னை கால் பண்ணி கேட்டுக்கிறீங்க. ஸோ வரும், கண்டிப்பாக நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகே? ஸோ ரொம்ப பேசாம வீடியோவில் போயிடலாமா? ஸோ எஸ், உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சிருக்கும், டாப் நாச் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சூப்பர் அப்படின்னா ஓகே, நல்லா இருக்குது, அதுவும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ சுமார்னா இல்லை இல்லை மிட்டு அப்படின்ற மாதிரி, வேணாம்ப்பா அப்படின்னா வேணாம்ப்பா அதை வாங்கிடாதீங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி. மரண மொக்கனா உங்களுக்கே தெரியும், இது வந்து சாப்பிட்றதும் ஒன்று தான், சாப்பிடாததும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான கேட்டகரி. அண்ட் இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு பிடிச்ச சிப்ஸை வச்சு தான் நான் ரேங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சிப்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் லேஸ் இருக்குது இல்லை, ஸோ இந்த சிப்ஸு தான். ஸோ எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கேட்டகரியில் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டுக்கைக்கு வந்து ரொம்ப நான் வந்து தேடிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சிப்ஸ் வந்து கண்ணில் போடும். ப்ளூ கலர் வந்தால் போதும்ப்பா, தயிர் சாதத்துக்கு ஓட்டிடலாம், சாம்பார் சாதத்துக்கு ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நான் அது வந்து சூப்பர் அப்படின்ற ஒரு ரேங்க் வந்து இது தரேன். நீங்கள் என்ன ரேங்க்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த லேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஒரு கலரும் ஒரு ஒரு டீமை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிரிக்கெட்டில். ப்ளூன்றதுனால அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியான்னு நினைக்கிறேன், இந்தியாவை சப்போர்ட் பண்ணுது. அடுத்து நம்ம ரேங்க் பண்ண போகிற சிப்ஸ் வந்து இந்த ஆரஞ்சு சிப்ஸ் தான். இந்த ஆரஞ்சு சிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சிப்ஸ் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கடைக்கு போனால் நான் இதுக்கு தான் தருவேன். ஸோ அதனால் நம்ம வந்து இதை டாப் நாச் அப்படின்ற கேட்டகரியில் வைக்க போகிறோம். ஃப்ளேவர் வைஸும் ஓகே, ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், அண்டு அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி காரமாகவும் இருக்காது. ஒரு சொல்லுங்க. அந்த அடுத்த லேஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலரு. இந்த ரெட் கலர் வந்து நான் வாங்கவே மாட்டேன் பொதுவாக, இது எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு லேஸ் தான். வேறு வழி இல்லை, இந்த ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று நடக்கும் மக்கள். ஸோ ஆரஞ்சு கலர் லேஸ் வாங்கிவாங்க அப்படின்னு வீட்டில் அனுப்புனா, இந்த சிவப்பு கலர் லேஸ் வந்து வாங்கி வந்து வைப்பாங்க. கலர் பிளைங் லெஸ் இருக்கான்னு தெரில எங்கள் வீட்டில் என்னன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி வந்து தவறுதலாக வாங்கிட்டால் வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்ற லேஸ் வந்து இந்த சிவப்பு கலர் லேஸு, டொமேட்டோ ஃப்ளேவரு. எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, அதனால மரண மொக்க அப்படிங்கிற கேட்டகரியில் நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லேஸ்லேயே ஒரு புது கேட்டகரி ஒன்று கொண்டு வந்தாங்க, அதுதான் இந்த மேக்ஸ் அப்படின்ற லேஸு. பார்க்கவே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் மக்களே. இது வந்து நான் அவ்வளோவா வாங்கினது கிடையாது, வாங்கினா அதான் சொன்னால இந்த ஆரஞ்சு இல்லை ப்ளூ வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த ஒரு கேட்டகரி வந்து எனக்கு சுமாரில் தான் நான் வைப்பேன், ஏன்னா லேஸில் வந்து வேறு கலர் இல்லை. இப்போ சொன்னால இந்த எல்லோ ரெட்டு கலர்லாம் இருந்தது அப்படின்னா, சரி இது ஒன்று இருக்குது, இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாங்குற கலர் தான் இந்த பிளாக் கலர் பார்பிக்யூ ஃப்ளேவரு. ஓரளவு டீசெண்டாக இருக்கும் மக்களே, உங்களுக்கு எப்படின்றத சொல்லுங்கள் நீங்கள். அண்ட் அடுத்த லேஸ் வந்து, இந்த லேஸ் வந்து பிடிக்காதவங்க அந்த ஊரில் இருக்க முடியாது, க்ரீன் கலர் லேஸு. ஸோ இதை வந்து நான் டாப் நாச்சில் வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஒரு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டோட இந்த லேஸுன்றது இருக்கும். ஏன் தெரில, என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டில் இதுதான் டாப் பண்ணும். அரைஞ்சு பிடிக்கும், பட் இருந்தாலும் இந்த க்ரீன் கலர் லேஸுங்கிறது ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. இதோடு நம்ம வந்து லேஸ் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், லேஸ் முடிச்சாச்சு, ஏன்னா இருக்கிற எல்லா கலரும் வச்சாச்சு. ஸோ நான் அதாவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா நீங்கள் சொல்லுங்கள், இந்த லேஸ் கலர் நீங்கள் விட்டீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, ஒரே ஒரு லேஸ் இருக்குது, இது வந்து நான் ஏன் இதை வந்து காட்டுறேன் அப்படின்னா, இந்த லேஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் தெரியாத நம்ம சேஞ்ச் இல்லைன்னு வாங்கிட்டேன் மக்களே. ஸோ உங்களுக்கு தெரியுதா இந்த கேரமல் ஃப்ளேவர். ஸோ தயவு செஞ்சு இந்த லேஸ் வந்து வாங்கிடாதீங்க நீங்கள், என்னோட ஒரு ஸ்மால் கைண்டு அட்வைஸ் உங்களுக்கு. ஸோ இது மரண மொக்கை, நான் சாப்பிட்டு துப்பிட்டேன் மக்களே அதை. ஸோ அடுத்து நம்ம வந்து பிங்கோவுக்கு போயிடலாம். பிங்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெட்டு கலரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். பிங்கோ ஒரிஜினல் அப்படின்ற ஒரு லேஸு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது, ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் மேலே லைட்டாக ஒரு காரத்தை தூவி விட்டு அடிப்பானுங்க. ஸோ இது வந்து ஒரு சுமார் கேட்டகரியில் தான் எனக்கு வந்து வரும். அண்ட் அடுத்த பிங்கோ, இது வந்து
எனக்கு ஏன்னா தெரியல இந்த பச்சை கலர் ஃப்ளேவர்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த க்ரீம் ஃப்ளேவர் இருக்குல்ல, ஆனியன் க்ரீம், ஸோ அதனாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் சூப்பர் கேட்டகரியில் வைப்பேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு பிங்கோனா அது. இது ஒன்று. பிங்கோவில் பார்த்தீங்கன்னா மேடாங்கிள்ஸ் அப்படின்றதுல இந்த பிக்கிள் ஃப்ளேவர் இருக்குல்ல, இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃப்ளேவர். நல்லா தான் இருக்கும், அப்படியே வந்து ஒரு மாதிரி காரமாக நம்ம ஊறுகாய் சாப்பிடுவோம்ல, ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஃப்ளேவர் தான். ஸோ அதனால் அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இதை நான் வந்து சூப்பர் கேட்டகிரியில் வைக்கிறேன். ஸோ அடுத்த மேடாங்கிள்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த டொமேட்டோ மேடாங்கிள்ஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. என்ன கேட்டிங்கன்னா அது வந்து வேணாம்ப்பா கேட்டகிரியில் முதல் சிப்ஸாக இடம் பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்காது மக்களே. இது என்னை வந்து பிக்கிள் இம்ப்ரெஸ் பண்ண அளவு இந்த ஒரு சிப்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இது அவ்வளோவா பிடிக்காது மக்கள். அண்ட் ஒன் மோர் திங், நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குர்குரேவை மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டேன், பிகாஸ் எனக்கு குர்குரேயில் வந்து எந்த சிப்ஸுமே அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆரஞ்சு அந்த மாதிரியான குர்குரேலாம் ரொம்ப பிடிக்கும். கோணலாக இருந்தாலும் என்னோடதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடெலாம் விடுவாங்கல்ல, ஸோ அந்த ஒரு குர்குரே சிப்ஸ் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு சிப்ஸ். அதனால் நான் இந்த லிஸ்ட்டில் அது இன்க்ளூடே பண்ணல மக்களே. குர்குரேக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டாக எடுத்த சிப்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெட்டே மெட்டே அப்படின்ற பிங்கோ கம்பெனியில் வெளிவந்த இந்த சிப்ஸ் தான். என்ன தான் இருந்தாலும் அது அவ்வளோலாம் நல்லா இருக்காது, பட் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரி. அதனால் சுமார் கேட்டகரியில் நம்ம வந்து இதை பிளேஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த சிப்ஸ் நம்ம எதை எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் ஹவுஸ் எடுக்க போகிறோம். சீட் ஹவுஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆரஞ்சு ஃப்ளேவர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நம்ம அதை வந்து சூப்பர் கேட்டகரியில் போடலாம். டாப் நாச்சில் போடலாம் தான், பட் வேணாம் அந்தளவு இல்லை, அந்தளவு என்னை இன்ஸ்பயர் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல சிப்ஸ், எப்படியாவது வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சிப்ஸாக இருக்குது இந்த சீட் ஹவுஸ். அண்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்தாலும் இந்த சீட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து டேஸ்ட்டாக இல்லை. ஸோ எஸ், அடுத்த நம்ம சீட் ஹவுஸ் சிப்ஸ் வந்து க்ரீன் கலர் பார்க்க போகிறோம். அதாவது மசாலா பால்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளேவர் முன்னாடி ரொம்ப நல்லா கொடுத்துருந்தானுங்க, இப்போ என்னன்னு தெரியல எல்லா சீட் ஹவுஸும் டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் நர்ஃப் பண்ணி விட்டானுங்க. ஸோ அதனால் நான் வந்து சுமார் கேட்டகரி கொடுக்குறேன் இதுக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சிப்ஸ் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, அதே மாதிரி உருண்டையான ஒரு சிப்ஸ் தான், சீஸ் பால்ஸ் அப்படின்ற சிப்ஸு. ஒரு சீஸில் வந்து உங்களுக்கு சீட் ஹவுஸ் பிடிக்காதுன்னா கண்டிப்பாகவே நீங்கள் சீஸ் பால்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதனாலே தான் வந்து நான் சூப்பர் கேட்டகரியில் போடுவேன். ஒரு டீசெண்டான சிப்ஸ்ன்னு சொல்லலாம் மக்களே. ஸோ சாப்பிட்டு வந்து உங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. பட் நிறைய பேருக்கு இந்த சீட் ஹவுஸ் பிடிக்காது, ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். நிறைய பேருக்கு இது பிடிக்காது. அண்டு எஸ், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிப்ஸ், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சிப்ஸ். அண்ட் இப்போ நான் சொல்லக்கூடிய சிப்ஸ் வந்து சிப்ஸுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஸ்நாக் டைப் தான், ஓகேவா? ஸோ ஒரு சாக்லேட் ஸ்நாக் டைப் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னென்ட்டு, கேட்பரிஸ்லேருந்து வந்தது. ஸோ இப்போ எங்கடா எங்கடான்னு தேடி இருக்கேன், ஒரு கடையில் கிடைக்கல. இந்த ஒன் அண்ட் ஒன்லி பைட்ஸை பற்றி தான் மக்களே பேசுகிறேன். எவ்வளோ பேர் வந்து பைட்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெட்டிஷன் டு பிரிங் பேக் பைட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டாப் நாட் சிப்ஸ்னால், ஐ மீன் சிப்ஸு கிடையாது, ஒரு ஸ்நாக்னால் நான் வந்து கேட்பரி பைட்ஸை சொல்லலாம். எங்கடா கொண்டு போனீங்க பைட், நல்லா ஓடுற சிப்ஸெல்லாம் விட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நீங்கள், சில்க் 180 ரூபாய்க்கு சில்க் விற்கிறீங்க நீங்கள். ஸோ தயவு செஞ்சு பைட்ஸை திருப்பி கொண்டு வாங்கடா, நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பைட்ஸ் அவ்வளோ பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ண ஒரு சிப்ஸு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிக்னிக் அப்படிங்கிற ஒரு சிப்ஸு. ஸோ நிறைய பேருக்கு இது வந்து பிடிக்கும், பட் எனக்கு இது ரொம்பவே பிடிக்காத ஒரு சிப்ஸு. அதனால் நான் அதை வந்து ஒரு வேணாம்ப்பா அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் மக்களை போடுவேன். ஏன்னா இந்த சிப்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ நினச்சி சாப்பிட்டேன், பட் இதோட டேஸ்ட் வந்து என்னை டிசப்பாயின் பண்ணிடுச்சு, எனக்கு இது பிடிக்கல, அதனால நான் வேணாம்ப்பா இது வாங்காதீங்க அப்படின்றேன் நான். ஸோ நம்ம இப்போ லிஸ்ட்லேயே அடுத்து பார்க்க போகிற சிப்ஸ் வந்து பணக்கார பட்டியலை சேர்ந்த சிப்ஸு, எஸ் ஸ்பிரிங்கிள்ஸ் அப்படின்றது. ஸோ பச்சை கலரில் என்ன பேக்கெட் போட்டு கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் அந்த க்ரீம் அண்ட் ஆனியன் ஃப்ளேவரில் வந்து இந்த ஸ்பிரிங்கிள்ஸை பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ஸ்பிரிங்கிள்ஸ்க்கு. வந்து ஒரு சயின்ஸே இருக்குது ஆக்சுவலாக, என்னென்னா அந்த சிப்ஸு வந்து ஒரு ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும்போது நிறையா சிப்ஸை வந்து உங்களால் வெர்டிக்கலாக எடுக்க முடியுமா? ஸோ எங்ககிட்ட காற்று கிடையாதுப்பா, சிப்ஸு மட்டும்தான் இருக்குது, நீங்கள் கொடுக்குற காசுக்கு சிப்ஸை ஒர்த்தாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எஸ் அதை நிஜமாகற மாதிரி உங்ககிட்ட சிப்ஸு மட்டும்தான் இருக்குது, காற்று கிடையாது. மற்ற எல்லா சிப்ஸ் பிராண்ட்லேயும் காற்று வந்து ஒரு 70% இருக்கும், சிப்ஸு ஒரு 30% தான் இருக்கும். பட் இவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுறாங்கன்றது வந்து நம்ம கொடுத்துடலாம். ப்ரிங்கிள்ஸ் அப்படின்றதுல டாப் நாட் சிப்ஸு எனக்கு ரொம்ப, இந்த பச்சை கலர் அதுலேயும் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரெட்டெல்லாம் இருக்குது, ரெட்டு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக, ரெட்டு நான் வந்து விட்டுட்டேன் போடல. ஸோ எஸ் மக்களே, இந்த லிஸ்ட்டிலே லாஸ்ட் சிப்ஸ் இது தான். இது ஏன் நான் லாஸ்ட்டாக வச்சுருந்தேன்னா, இதோட ஒரு எமோஷனல் கனெக்ட் எனக்கு இருக்குது. ஸோ எஸ் அது என்ன சிப்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு நான் எமோஷனல் கனெக்டை சொல்கிறேன். அண்ட் இதுதான் கான் பஃப் அப்படின்ற ஒரு சிப்ஸு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் என்னோடய கேன்டீனில் வந்து எனக்கு பசி தீக்கிறதுக்கு ஒரு சிப்ஸ்னால் அது இதுதான், கான் பஃப் அப்படின்ற ஒரு சிப்ஸு. என் கேன்டீனில் நான் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு ஐயோ தொட்டுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னா, ஒரு மலிவு விலையில் ஒரு சிப்ஸ் வாங்கலான்னா அந்த கான் பஃப் வந்து நான் நம்பி போகலாம் கண்டிப்பாகவே. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடாடி, இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணணுன்ற ஒரு எய்மோடு இருக்கிறோம். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா எப்படி
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் போய் பாருங்க, வாட்சாரே ஏற மாட்டேங்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் என் கூடவே ட்ராவல் பண்ணுங்க. அண்ட் எப்படி இருந்தது, பிடிச்சதா பிடிக்கலையா அந்த வீடியோ அப்படின்றதுலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சைட் பை சைடு உங்களுக்கு பிடிச்ச சிப்ஸையும் நீங்கள் கீழே போட்டே வாங்க, அப்போ தான் நம்ம வந்து ஒரு இதிலே இருக்க முடியும், ஐ மீன் தொடர்பிலே இருக்க முடியும். ஸோ எஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிக்கலனாலும் பரவாயில்ல பாருங்கள். ஸோ இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் யுவர்ஸ் ரேண்டம்லி ஸ்ரீராம்.